ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போது டிஎன் 11th மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.4 9th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, கொஷின் என்ன அப்படின்னா, வித்தவுட் ஸ்கெச்சிங் த கிராஃப்ஸ் ஃபைண்ட் வெதர் த கிராஃப்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் வில் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இஃப் ஸோ இன் ஹவு மெனி பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற ஒரு மூணு கர்வ் கொடுத்துருக்காங்க, மூணு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு கர்வோடைய ஈக்குவேஷனையும் டயக்ராம் வரையாமல், இந்த மூணு ஈக்குவேஷனுக்கும் கர்வ் டயக்ராம் வரையாமல், இந்த ஈக்குவேஷன் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுமா பண்ணாத, எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணிட்டு போகுமா போகாதா, இதான் கேள்வி. எக்ஸ் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிற கேள்வி. அப்படி கட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் எந்தெந்த புள்ளிகள்லாம் கட் பண்ணும். சரிங்களா? மேலும் வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை காண்க, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. சரி, எக்ஸ் ஆக்சிஸை வெட்டுமா என சோதிக்கிற சோதி தெரியவும், மேலும் வெட்டும் புள்ளிகளின் எண்ணிக்கையை காண்க. எந்த புள்ளியில் வெட்டுதுங்கிறது அவங்களுக்கு தேவை கிடையாது, எத்தனை புள்ளிகளில் வெட்டும் அப்படிங்கிற மட்டும் கட் பண்ண சொல்லிட்டா, எத்தனை புள்ளி எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுங்கிற மட்டும் சொல்லிட்டா போதும். இது வந்து நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு முந்தின ப்ராப்ளம் 8th ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே செய்ய போகிறோம், டிஸ்கிரிமினேட்டை வச்சு தான் இங்கே சால்வ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு கிராஃப், ஒரு கொடுத்துருக்கிற கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, டிஸ்கிரிமினேட் டெல்டாவோட வேல்யூ செக் பண்ணணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, தன்மை காட்டி அப்படின்னு படிச்சு போ. இந்த டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் ரெண்டு பாயிண்ட்டில் கட் பண்ணும், எக்ஸ் ஆக்சிஸை ரெண்டு பாயிண்ட்டில் கட் பண்ணும். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஒரு பாயிண்ட்டில் கட் பண்ணும், லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் கட் பண்ணாது, அதாவது ஜீரோ பாயிண்ட். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாது, அதுதான் ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ கிரேட்டர் தென் ஜீரோவாக நம்ம அங்கே என்ன படிச்சுக்கோன்னா, டிஸ்கிரிமினேட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் நமக்கு ரெண்டு வெவ்வேறான ரியல் ரூட் கிடைக்கும், ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட் கிடைக்கும்னு பார்த்துருப்போம். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஒரு சமமான, சாரி, இரண்டு சமமான மெய் மூலங்கள் கிடைக்கும், ரியல் ரூட் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா மெய் மூலங்கள் இல்லை, ரியல் ரூட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் ரெண்டு பாயிண்ட்டில் கட் பண்ணும், ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஒரு பாயிண்ட்டை கட் பண்ணும், லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் எந்த பாயிண்ட்லையுமே கட் பண்ணாது. சரி, இவ்வளோ என்னோடய விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ நேரம் என்ன செய்யுங்க, இதில் ஏபிசி எழுதுங்க. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, பி எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, சி வந்து கான்ஸ்டன்ட் டம் 2. அப்போ டெல்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பியோட வேல்யூ 1 மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 2. அப்போ பார்த்தீங்கன்னா 1 - 8 கிடைக்கும். எனக்கு ஆன்சர்லாம் தேவை கிடையாது, கண்டிப்பாக நெகட்டிவ் நம்பர் தான், -7. 1 - 8 வந்து -7, இஸ் லெஸ் தென் 0. அப்போ லெஸ் தென் 0 வந்து நம்ம என்ன சொன்னோம், எந்த பாயிண்ட்லேயுமே கட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? அப்போ இந்த கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து எந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணாது. சரியா? அப்போ ஈக்குவேஷன் 1 வில் நாட் இன்டர்செக்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் கூட இது இன்டர்செக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு சப்டிஷனை முடிச்சிடலாம். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 7. ஸோ ஹியர் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 3, சி ஈக்குவல் டு மைனஸ் 7. ஸோ டிஸ்கிரிமினண்ட் தன்மை காட்டி, டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, மைனஸ் 3 ஸ்கொயர் 9. மைனஸ் 3க்கு பி வந்து மைனஸ் 3 இல்லையா, மைனஸ் 3 ஸ்கொயர் எடுத்தோம், ப்ளஸ் 9 ஆயிரும். 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 7. அப்போ 9 - 28 28. ஸோ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 9 + 28 அப்போ கிடைக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ் நம்பர். ஸோ கிரேட்டர் தென் 0, ஈக்குவல் டு 0 கிடைக்காது, கண்டிப்பாக கிரேட்டர் தென் 0 தான் கிடைக்கும். கிரேட்டர் தென் 0 கிடைச்சா நம்ம என்ன சொல்லிக்கோ, ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 2 வில் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ண சொல்லிடலாம். சப்போஸ் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸை ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா, எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ 0. நமக்கு தெரியல, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் ஒய்யினோட வேல்யூ 0. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0 பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும், குவாட்ராட்டிக் பாலினாமியல் இருந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? இதே மாதிரி மூணாவது சப்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
start substitution, y equal to x square plus 6x plus 9, a equal to 1, b equal to 6, c equal to 9. So delta equal to b square minus 4ac. 6 square 36 minus 4 into 1 into 9. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னது பாருங்க, 36 - 36 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணும். அப்போ என்ன சொல்லலாம்னா, ஈக்குவேஷன் 2 வில் இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் இங்கே அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, கிவன் ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு போட்டிங்கன்னா, பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுறப்போ ஒய் வேல்யூ 0. அப்போ ஒய்க்கு பதிலாக ஜீரோன்னு போட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு ரூட் கிடைக்கும், ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும். சரிங்களா, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.